வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இருக்காங்க அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கேப்ரியர் ஸோ இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான வேதா இல்லம் ப்ராப்பர்ட்டியோட சாவி வந்து தீபா அப்புறம் தீபக்கு போய் சேர்ந்துருச்சு ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க சாவி ஒப்படைப்பு என்பது ஒரு சட்ட சம்பிரதாயம் சொல்ல போனால் இந்த தீர்ப்பு செர்சியோரிஃபைடு மேண்டமஸ் என்கிற ஒரு மனுவின் விளைவாக எழுந்தது செர்ச்சோரி என்றால் தடை ரத்து மேண்டமஸ் என்றால் கட்டளை இப்போ மனுவின் தீர்ப்பு இரண்டு பகுதிகளாக பார்க்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நினைவில்லம் குறித்த எல்லா அரசாணைகளும் ரத்து செய்யப்பட்டு விட்டன அதே நேரத்திலே வந்து மேண்டமஸ் கட்டளையான சாவி மூன்று வாரத்திற்குள் ஒப்படைக்கப்பட வேண்டும் சாதாரணமா ஒரு வீடு வாழைக்கு போவதாக இருந்தால் கூட சாவி எப்போது தருவீர்கள் என்று கேட்பார்கள் அது மாற்றத்திற்கான அடையாளம் எனவே இந்த சாவி மேல்முறையீடு செய்யாத வரைக்கும் சாவி ஒப்படைப்புக்கு நீதிமன்ற தடை விதிக்காத வரைக்கும் சாவி கொடுத்துதான் ஆக வேண்டும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை சரியாகத்தான் செய்திருக்கிறார் கண்டிப்பாக வந்து அவர் வந்து அட்வகேட் ஜெனரல் அந்த மட்டத்திலே வந்து கேட்டிருப்பார்கள் சாவி ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஆனால் இதில் நான் பார்க்க வேண்டிய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன தீபா தீபக் ஆகிய இருவரும் சந்தியா பாட்டி என்கிற வகையிலே வந்தவர்கள் சந்தியாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் ஜெயக்குமார் மகன் தங்கை ஜெயலலிதா இந்த சந்தியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காலகட்டத்திலே உடல் சரியில்லாமல் போய் சென்னை கேஜே மருத்துவமனையிலே அவர் அட்மிட் செய்யப்படுகிறார் எழுபத்தி ஒன்று நவம்பர் மாதம் முதல் தேதி அவர் தனது சொத்துகள் குறித்து உயில் எழுதுகிறார் அந்த உயிலிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் சென்னை பாய்ஸ் கார்டனிலே இருக்கிற அடிமனை நான் வாங்கியது அதன் மேல் இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர் மேல் கட்டிடம் ஜெயலலிதா என் மகள் ஜெயலலிதா தன் சொந்த சம்பாத்தியத்திலே கட்டியது சென்னை தீநகரில இருக்கிற இல்லம் என் மகன் ஜெயக்குமாருக்கு சொந்தம் அதே நேரத்துல போயஸ் கார்டனில் இருக்கிற அடிமனை மற்றும் இல்லம் என் மகள் ஜெயலலிதாவுக்கு சொந்தம் நாட்டிய கலாநிகேதன் என்கிற ஒரு பள்ளியோடு சேர்த்து அவர் தருகிறார் மேலும் சில சொத்துகளையும் அவர் வந்து ஜெயலலிதா பெயருக்கு எழுதி வைக்கிறார் ஆக இது ஒரு பூர்வீக சொத்து அடிமனை என்பது பூர்வீக சொத்து மேலே இருக்கிற கட்டிடம் என்பது ஜெயலலிதா அவர்களின் சொந்த சம்பாத்தியம் இப்படியான நிலைமையிலே உயிர் எழுதி வைத்த அதாவது மறுநாளே என்று கூறுகிறார்கள் ஒரு சில மணி நேரங்களில் அல்லது ஒரு சில நாட்களில் சஞ்சய் அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள் ஒரு உயிலை வந்து நீங்கள் ஐகோர்ட்டிலே மெய்ப்பு செய்ய வேண்டும் புரோபேட் என்று பெயர் ஐயத்திற்கு இடமின்றது இடமின்றி இந்த உயில் இருக்கிறது என்று கூற வேண்டும் அதே அந்த காலகட்டத்திலே என் சி ராகவாச்சாரி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் சந்தியாவின் உயிரை மெயிப்பு செய்திருக்கிறார்கள் புறபேட் செய்யப்பட்ட பிரதியை நாங்கள் தொண்ணூத்தாறு காலகட்டத்திலே பத்திரிகைகளிலே பிரசுரம் செய்திருக்கிறோம் அந்த உயிரின் பிரதி என என்னிடமும் இருக்கிறது திருமதி சந்தியா அவர்களின் உயிரின் பிரதி என்னிடமும் இருக்கிறது ஆக போயஸ்தோட்ட இல்லம் என்பது ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமானது ஆனால் சந்தியா அவர்களிடமிருந்து பூர்வீக சொத்தாக வருகிறது இந்த இடத்துல கோர்ட் எப்படி முடிவு செய்யும் என்றால் பொதுவாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது நம்ம தெரியும் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா ஆனால் அதற்கு மூன்று கூறுகள் இருக்கின்றன சட்டத்தின் முன் சட்டத்தின் கீழ் சட்டத்தின் பார்வையில் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் த லா இந்த மூன்று கூறுகளும் இருக்க வேண்டும் இதுல சட்டத்தின் பார்வையில் தீபக் தீபா ஆகிய இருவரும் வந்து ஜெயலலிதாவின் வாரிசுகள் ஜெயலலிதா உயில் எழுதி வைக்காத வரையிலும் அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லை என்கிற வகையிலும் இவர்கள் இருவரும் தான் வாரிசுகள் எனவே ஜெயலலிதாவின் சொத்துகளுக்கு இவர்கள் இரண்டாம் நிலை வாரிசுகளாக கிருபாகரன் அமர்விலேயே முடிவு செய்யப்பட்டு விட்டது அதற்கு பிறகு முதல் நிலை வாரிசுகளாகவும் அவர்கள் மாறிவிட்டார்கள் காரணம் வேறு யாருமே வந்து அதற்கு உரிமை கொண்டாடவில்லை மற்றபடி ஜெயலலிதாவின் மகள் இருப்பதாக கூறுவது இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் மெய்ப்பு செய்யாத விஷயம்தான் இது குறித்து நானும் பல பத்திரிகைகளிலே பல கட்டுரைகளும் எழுதியிருக்கிறேன் இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் போட்டு சமீபத்திலே கூட ஒரு கட்டுரை வெளிவந்தது அந்த கட்டுரை வந்து தினத்தந்தி குரூப்பிலே ராணி பத்திரிகையின் ஒரு கட்டுரை மிக விவரமாகவே இதில நான் கொடுத்திருக்கிறேன் இதுல இயல்பாக தவறு எங்கு நடந்தது ஜெயலலிதாவுக்கு நினைவில் அமைக்க வேண்டுமா அமைக்க கூடாதா இந்த விவாதத்திலே பல தலைவர்களுக்கு இரண்டு நினைவிடங்கள் இருக்கின்றன காமராஜர் முதல் ஜவஹர்லால் நேரு வரை வாழ்ந்த இல்லமும் ஒரு நினைவிடம்தான் அதுபோக அரசும் வந்து ஒரு நினைவு மண்டபமோ அல்லது நினைவிடமோ கட்டி இருக்கும் எனவே அது வந்து தவறாக சொல்ல முடியாது ஜெயலலிதா வாழ்ந்த இடத்தை கிட்டத்தட்ட அவர் எழுபத்தி ஒன்றிலிருந்து அங்குதான் வாழ்கிறார் ஒரு நாற்பது ஆண்டு அவர் மரணம் வரை முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எனவே அந்த இடத்தை நினைவில்லமாக மாற்றுவது என்பது தவறு கிடையாது ஆனால் எடுக்கப்பட்ட முடிவு அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் துவங்குகிறார் தர்மயுத்தம் துவங்கி இரண்டு அணிகளை இணைப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா ஆதரவோடு தான் முதலமைச்சரானார் சசிகலா அவர்கள் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு சிறைக்கு சென்று விட்டார் அதற்கு பிறகு போயஸ் தோட்ட இல்லத்திற்கும் அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான்கு ஆண்டுகள் அவர் இல்லை திரு டிடி விஜயநாதன் அவர்கள் எங்களுக்கும் போயஸ் கார்டன் இல்லத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று பல முறை கூறிவிட்டார் ஆக போட்ட இல்லும் பூட்டப்பட்டுதான் இருந்தது நான்கு ஆண்டுகளாக பூட்டப்பட்டு இருந்தது நான்கு ஆண்டுகளாக அஇஅதிமுக ஆட்சி தான் வந்து இருந்தது இணைப்பு நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்த பிறகு இணைப்புக்கான கால்கோள் வைக்கும் போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு நிபந்தனைகளைத்தான் விதித்தார் அதாவது அதற்கு முன்பு அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழல் ஆட்சி என்றெல்லாம் சொல்லி பல இடங்களில் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் இணைப்புக்கு மேல் பூச்சாக இரண்டே நிபந்தனை ஒன்று ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மம் இன்னொன்று ஜெயலலிதாவுக்கு நினைவில்ல இந்த ரெண்டு நிபந்தனை தான் மரணத்திலே இருக்கிற மர்மம் ஆறு முன் விசாரணை கமிஷன் அது எந்த நிலைமையில் இருக்கிறது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் நினைவில்லம் அமைப்பதற்கு நான்கு ஆண்டு வந்து இடைவெளி இருந்தது ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை அதாவது ஜெயக்குமார் திருமணம் செய்தது விஜயலட்சுமி விஜயலட்சுமிக்கு வந்து தீபக் தீபா இரண்டு குழந்தைகள் ஜெயக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இறந்து விட்டார் விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இறந்து விட்டார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் தான் அதாவது விஜயலட்சுமி அவர்கள் இறந்த பிறகுதான் பூன்கா கோர்ட் தீர்ப்பு இதெல்லாம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு நான் இந்த கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட் எதற்கு சொல்கிறேன் என்றால் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினேழுல இணைப்பு நடக்கிறது இணைப்பு நடந்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு சசிகலாவை பதவியிலிருந்தெல்லாம் தூக்கி அதெல்லாம் அரங்கேறுகிறது அப்படி என்றால் உடனடியாக அந்த திறப்பதற்கான பணியை செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை என்பதுதான் உண்மை காரணம் என்னவென்றால் தீபக் தீபா இருவருமே ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மரணம் தாங்கள் தான் வாரிசு என்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதாவது இணைப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஒன்றும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு சென்னை கிண்டி தாசில்தாரை அவர்களை அணுகுகிறார்கள் தாசில்தார் வந்து நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு பெற்றுக் கொள்ள சொல்கிறார் அப்போதான் எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ எதுவுமே சொல்லவில்லை என்பதுதான் உண்மை எடப்பாடி அன்று ரெண்டு அணியும் இணையுது அதற்கு பிறகுதான் இந்த போயஸ் தோட்ட இல்லம் பற்றிய வழக்கு வேறு வேறு திசைகளுக்கு பயணமானது ஸோ இப்போ ஒரு டிவி நிருபர் வந்து ஜெயதீபா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த மாதிரி அந்த பேதாகிலத்துக்கு குடி போகிறதுக்கான உங்களுக்கு பிளான் இருக்கான்ற மாதிரி கேட்குறாரு அவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கான சாதியங்கள் இருக்கா சரி டாக்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கு ஸோ அதை தாண்டி அவங்க போய் தங்க முடியுமாங்க கண்டிப்பாக தங்கலாம் அதுல வந்து எந்த விதமான இஷ்யூஸும் வந்து இல்லை அதாவது இதுல வந்து உயர் நீதிமன்றத்தில் அமர்வு இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வு தீர்மானித்திருக்கிறது எப்படி என்றால் அதற்கு முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் அங்கு வந்து ஏஜி ஓட்டி என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஏஜி ஓட்டி என்பது ஒரு மூத்த நீதிபதி பொறுப்பிலே இருப்பது எனக்கு தெரிந்த ஏஜி ஓட்டி வந்து பிறகு தலைமை நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஆனார் இந்த ஏஜி ஓட்டி அமைப்பிலே நாங்கள் பணிபுரித்திருக்கிறோம் அதாவது சென்னை சட்ட பணிகள் என்று இலவச சட்ட உதவி என்று சொல்வார்கள் அதிலே வந்து பணிபுரியும் போது பல நேரங்களில் பல உதவிகளுக்கு வந்து ஆதரவற்றவர்கள் அணுகுவார்கள் அதை அணுகினால் இந்த ஏஜி ஓட்டி அலுவலகத்துக்கு நாங்கள் செல்வோம் அங்கு வந்து உயில்கள் அல்லது உயிலே எழுதாமல் இறந்து போனவர்களின் சொத்துகள் இன்னும் தர்ம காரியங்களுக்காக பராமரிக்கப்பட வேண்டும் என்று சில விதிகள் உண்டு அதாவது உயிலில் கூட எழுதி வைத்திருக்கலாம் அப்படி என்றால் நம்மிட உதவி கேட்டு வருபவர்களுக்கு அந்த உதவியை செய்வதற்கு யாராவது ஒரு ஒரு உயிரிலே இடம் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஏஜி ஓட்டிக்கு தான் செல்ல வேண்டும் இந்த ஏஜி ஓட்டியை மனுதாரராக போட்டுதான் இந்த கிருபாரண அமர்விலான வழக்கு தொடங்கியது அதை வந்து இரண்டு அண்ணாதிமுக தொண்டர்கள் போட்டார்கள் அவர் கிருபாகரன் அவர்களே தான் வந்து தீபக் தீபாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் ஏன் வந்து இந்த மனுவில இணையவில்லை என்று கேட்கும் போது நாங்கள் ஏற்கனவே வேறு ஒரு மனு போட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல அதற்கு பிறகு அந்த மனுவிலே அவர்கள் இணைக்கப்பட்டு இருவரும் வந்து வாரிசுகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலை அப்போதே வந்து இந்த நீங்கள் கூறுகிற இந்த ஐடி இஷ்யூ சட்ட சிக்கல் எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழிலேயே ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைவதற்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு விதிக்கப்பட்ட வருமான வரி அதாவது வருமான வரித்துறையின் அசஸ்மெண்ட் பிரிவு கிட்டத்தட்ட வருமான வரி சொத்து வரி ஆகிய அபராத வட்டி வட்டி இந்த பாக்கி வந்து நாற்பது கோடி ரூபாய் இருக்கிறது என்று கூறி ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இந்த போத போயஸ் தோட்டம் இல்ல இன்னும் பல சொத்துக்களை வந்து அவர்கள் வந்து அட்டாச்மெண்ட் கார்னிஷி ஆர்டர் போட்டு அட்டாச்மெண்ட் செய்து வைத்தார்கள் அட்டாச்மெண்ட் செய்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் தான் அங்கு குடியிருந்தார்கள் அட்டாச்மெண்ட் செய்த சொத்தை நாம் கையகப்படுத்த முடியாது மாற்ற முடியாது ஏனென்றால் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அதற்கான நோட்டீஸ் காப்பி கொடுத்து விடுவார்கள் இப்படியான நிலைமையிலே தீபக் தீபா அங்கு போகும்போது இதே அட்டாச்மெண்ட் தொடர்கிறது ஆனால் அவர்கள் குடியேறலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொன்று நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் அப்போதே வந்து இதன் மேல்முறையீட்டு அமைப்பான தீர்ப்பாயம் டிரைபியூனல் இன்கம் டேக்ஸ் அப்பீல் எட்டு டிரைபியூனலுக்கு அவர் சென்றார் எனக்கு அங்கு ஒரு நண்பர் அவர் பெயர் ஒரு ஆடிட்டர் ஜெயலலிதாவர்களின் ஆடிட்டர் அவரும் நானும் கூட இந்த டிரிபியூனலுக்கு சென்றிருக்கிறோம் ட்ரைபியூனல் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது இந்த நாற்பது கோடி ரூபாய் அதை குறைத்து விட்டது அதற்கு பிறகு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கு வந்தது டிசி என்று சொல்லுவோம் டாக்ஸ் கேஸ் அதற்கு வந்து அந்த வழக்கு ரொம்ப நாளாக நடந்து கொண்டிருக்கிறது மறைந்த பிறகு இப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து வேதா இல்ல இவர்கள் கைக்கு வரும்போது சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களை மனுதாரர்களாக சேர்த்து விசாரிக்க சொல்லியிருக்கிறது அவ்வளவுதான் சென்னை உயர்நீதிமன்றம் டிரைபியூனல் வழக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லது ஏதேனும் குறைத்து மதிப்பிடலாம் அவரது வருமான வரி பாக்கி என்பது இவ்வளவுதான் என்று குறைத்து மதிப்பிடலாம் அது போக இது வந்து ஏற்கனவே பல சொத்துகளோடு இது கும்கா கோர்ட் தீர்ப்பிலும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலும் இருக்கிறது ஆனால் நான் ஏற்கனவே விளக்கியபடி அடிமனை என்பது திருமதி சந்தியா அவர்களின் உயிலில் இருந்து வருவது அதற்கு பிறகு அதற்கு மேலே கட்டப்பட்டுள்ள கட்டிடம் ஆரம்பகால கட்டிடம் ஜெயலலிதாவின் சொந்த சம்பாத்தியத்தில் கட்டப்பட்டது இப்போது பல வகையாக அதை விஸ்தரித்திருக்கிறார்கள் அது ஜெயா ஜெயாடிவியிலே வந்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கும் போது ஓயஸ் தோட்ட இல்லத்தின் ஒரு பகுதியில் தான் ஜெயா டிவியின் முதல் அலுவலகம் இருந்தது அதாவது அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அனெக்ஸ் பில்டிங் அது மாடியிலே வந்து ஒரு தியேட்டர் உண்டு தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பார்கள் ஜெயலலிதா சசிகலா ஆகியோரெல்லாம் படம் பார்ப்பார்கள் சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு மேல் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த அதற்கு அந்த வெள்ளித்திரைக்கு முன்னால் ஒரு கருப்பு சீலையை கொண்டு நானும் மறைந்த நண்பர் சுதாங்கன் ஆகியோரும் நிகழ்ச்சிகள் நடத்துவோம் இப்படியான ஒரு நிலைமையில அந்த ஜெயா டிவி இரண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலே அதிமுக ஆட்சிக்கு வந்த போது இரண்டுக்கு நடுவுலே ஒரு சிறிய காம்பவுண்ட் சோர் வைத்து அதை தனி கட்டடமாக பிரித்தார்கள் மூன்று மாடி கட்டடம் அது மேலிருந்து பார்த்தால் போய் தொட்ட வளாகமே நமக்கு தெரியும் இப்படித்தான் வந்து அந்த அந்த கட்டடம் விஸ்தரிக்கப்பட்டது ஆனால் இந்த விஸ்தரித்த பகுதிகள் வந்து யார் யார் பயிரில் இருக்கின்றன அது நமக்கு தெரியாது அதாவது நம்ம ஒரு பூர்வீக கட்டிடம் வாங்கியிருப்போம் பக்கத்து கட்டடங்களை வாங்கி விலைக்கு வாங்கி ஒரே பெரிய கட்டடமாக மாற்றுவோம் அல்லவா அந்த மாதிரி மாற்றப்பட்ட ஒரு விஷயம் இப்படியான சூழ்நிலையிலே நீங்கள் கேட்ட கேள்வி ஐடி டிபார்ட்மெண்ட்டோட அட்டாச்மெண்ட் தீபக் தீபா போய் குடியேறதை தவிர்க்கும் தடை தடை செய்யுமா என்றால் தடை செய்யவே செய்யாது காரணம் அது அட்டாச்மெண்ட் இருக்கும்போது தான் ஜெயலலிதா அவர்களும் அங்கு வாழ்ந்து வந்தாங்க அப்படியான வாய்ப்பு கிடையாது இவர்கள் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவார்கள் அதிகபட்சமாக ஏதேனும் ஒரு தொகை விதிக்கப்பட்டால் அந்த தொகையை அவர்கள் செலுத்த நேரிடும் இவ்வளவுதான் குன்கா கோர்ட் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அந்த சட்ட சிக்கல்கள் தான் இவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும் என்பது எனது முதல் கேள்விக்கு நீங்க கொடுத்த பதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா அதிமுக தலைமைக்கு அமையர் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெமோரியல் கட்டணுன்ற எந்த பிளானும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதை தாண்டி இப்ப ஏடிஎம்கே தலைமை வந்து ஒரு நினைவில்லம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே தலைமை கையில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது ஜெயலலிதா மெமோரியல் என்பது சென்னை பீச்சில் இருப்பது ஜெயலலிதா நினைவில்லம் தான் நீங்க வந்து கட்டணும் நினைவில்ல என்றால் பொதுவாக வாழ்ந்த இடத்தில் தான் கட்ட முடியும் வேறு இடத்தில் கட்டுவதில் அர்த்தம் இல்லை ஜெயலலிதா அவர் கிட்டத்தட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு காலகட்டத்திலிருந்து இங்குதான் வாழ்ந்திருக்கிறார் ஆக அந்த வீட்டை அதை நினைவிலமாக மாற்றினால்தான் பொதுமக்கள் அங்கு சென்று பார்ப்பார்கள் ஆனால் அது இப்போது தீபக் தீபாவுக்கு சொந்தம் எனவே அவர்கள் அதை விற்க வேண்டும் என்றால் அவர்கள் விற்க போவது இல்லை என்கிற முடிவிலே இருக்கிறார்கள் இது போக கிருபாகரன் வழக்கிலே கிருபாகரன் அமர்வு கொடுத்த தீர்ப்பிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜெயலலிதா அவர்கள் பெயரில் ஒரு அறக்கட்டளை அமைத்து நீங்கள் மக்கள் பணியாற்றுங்கள் என்பது ஒரு முக்கியமான கட்டளையாகவே இருந்தது அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான சத்தியபிரமான வாக்கு மூலத்தையும் தீபக் தீபா தரப்பினர் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதையும் மீற முடியாது இப்படியான ஒரு ஒரு வியூகத்திலே தான் இந்த சாவி கடைசி ஒரு கேள்வி இப்ப அம்மையா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அவங்க வந்து அவங்களோட உழைப்பால வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி இது அவங்க அங்க ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் இருந்திருக்கு அவங்களோட கடைசி காலகட்டம் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து மரணிக்க போறோன்றதும் தெரியும் ஏன் அடுத்து யார் வந்து இதை டேக் ஓவர் பண்ணும் அப்படின்றத பத்தி அவங்க லீகலாக அப்ரோச் பண்ணல அந்த இஷ்யூ அவங்க கடைசி காலகட்டங்கள்ல இந்த நிகழ்விலிருந்து சாமானியர்கள் கற்றுக்கொள்கிற பாடமே இதுதான் நமது மரணம் என்பது இயற்கை ஜனனமும் மரணமும் ஒரே ஒரே நாணயத்தின் ரெண்டு பக்கம் தான் அப்படி இருக்கும்போது நம்மிடம் இருக்கிற சொத்தோ தொகையோ எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நமது காலத்திற்கு பிறகு அது எப்படி பயன்பட வேண்டும் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அனைவருமே எழுதி வைக்க வேண்டும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடமே இதுதான் சாதாரண வெள்ளைத்தாளில எழுதி ஒரு சாட்சியங்கள் இருந்தால் போதும் நீதிமன்றத்திலே அதை மெய்ப்பு செய்ய வேண்டும் ஒரு வழக்கறிஞரை வைத்து ப்ரொவைட் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இதற்கு பெரிய ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை சாதாரணமான வெள்ளைச்சாலையில் எழுதினாலே போதும் பதிவு கூட தேவையில்லை உயிலிலே இருப்பது விருப்ப உறுதி அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கிறது ஆனால் பலரும் அதை செய்வதில்லை என்பதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்கள் சிவில் கோர்ட்டுகளுக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற வழக்குகள் பல லட்சம் வந்து ஒவ்வொரு மாவட்ட கோர்ட்டிலும் நீதிமன்ற நேரத்தையும் வீணடித்துக் கொண்டு குடும்பங்களுக்குள்ளும் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லோருமே எல்லா வழக்கறிஞர்களும் அதை சொல்வார்கள் இதற்காகத்தான் சட்டப்பணிகள் ஆணைக்குழு அதாவது சிவில் நீதிமன்றத்துக்கு போய் வேலை பழுவை குறைப்பதற்காகத்தான் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவே ஆரம்பத்திலே கொண்டு வரப்பட்டது இன்னும் சொல்ல போனாலும் இந்தியாவுக்கே அதன் தலைவர் வந்து இந்தியாவின் தலைமை நீதிபதி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தலைவர் வந்து அந்த மாநில தலைமை நீதிபதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைப்பு இருக்கிறது ஆக இந்த அமைப்பையாவது மக்கள் வந்து கலந்து ஆலோசிக்கலாம் ஜெயலலிதா போன்ற இவ்வளவு பெரிய டால் லீடர் இவ்வளவு உயர்ந்த ஒரு ஆளுமை அவரது மரணத்திற்கு பிறகு இவ்வளவு சர்ச்சைகளுக்கு இடமாகி இவ்வளவு தூரம் வந்து அவரது சொத்துக்கள் குறித்த தாவா எழுந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே சாதாரண மக்களுக்கான படிப்பினை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஜெயதி இப்போ இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துருக்காங்க அங்க இருக்கிற சில விஷயங்கள்லாம் இல்ல முன்னாடி இருந்தது போல இப்ப இல்ல அப்படின்றாங்க சோ இன் கேஸ் அங்க இருக்கிற பொருட்கள்லாம் மிஸ்ஸிங்னா அதுக்கு யார் பொறுப்பு சார் தீபா சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் அவர் அங்கு போய் பார்த்தே வந்து அவரே கூறுகிறார் பத்து பன்னிரெண்டு வருடம் இருக்க என்று எனக்கு தெரிந்து வந்து அவர் தொண்ணூத்தி ஐந்து காலகட்டம் அதை இல்லாத அதற்கு அதை ஒட்டி வந்து அங்கு சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் கூற்றுப்படியே பத்து பன்னிரெண்டு வருடம் என்றாலும் கூட அதற்கு பிறகு பல மாறுதல்கள் கண்டிப்பாக அந்த கட்டடத்திலே நிகழ்ந்திருக்கோம் ஏனென்றால் மீண்டும் கட்டி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி அடிமனை அதன் மேல்மனை மேல்மனை இருந்த போது நாங்கள் வந்து பத்திரிகையாளர்களாக எழுத்தாளர் ஜெயலலிதாவிடம் கற்றை அங்க சென்றிருக்கிறோம் ஒரு சாதாரண கட்டடம் தான் அது அதுல வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும் அதுல அமர்ந்திருப்பார் அவர் தாய் பத்திரிக்கையில் கற்ற எழுதும் போதும் அவர் அவரை பார்க்க சென்றிருக்கிறோம் எனது பல நண்பர்கள் உடன் வந்திருக்கிறார்கள் இன்னமும் அவர்கள் எழுத்தாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் கல்கி பத்திரிகையில இருந்து அவரை பார்க்க சென்றவர்கள் அந்த நண்பர்களும் இன்னமும் இருக்கிறார்கள் அவர்களும் கூட இதை பத்தியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஆக அதற்கு பிறகு அந்த போயஸ் தோட்டம் இல்லம் நான் தொண்ணூத்தாறு காலகட்டத்திலே பார்க்கும் போது போயஸ் தோட்ட இல்ல அது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருந்தது அதற்கு பிறகு அதை விஸ்தரித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அனெக்ஸ் மில்லி அதெல்லாம் அந்த அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த காலகட்டத்திலே கட்டப்பட்டதுதான் கோயில் தோட்ட இல்லத்திற்கு பின்புறம் கட்டப்பட்டதெல்லாம் அதற்கும் பின்னால் என்று கூறுவார்கள் எனக்கு அது பற்றி சரியாக தெரியாது ஆக பல விஸ்தரிப்புகள் நடந்த பிறகு தீபா பன்னிரெண்டு வருடத்திற்கு முன்னால் போய் பார்த்த கட்டடம் எப்படி இருக்க முடியும் நாம் சாதாரணமா ஒரு ஊருக்கு போனாலே வந்து பத்து வருடம் கழித்து போனால் பாதையே தெரியாது அந்த அளவுக்கு பாலங்களை கட்டி வைத்திருப்பார்கள் எனவே அந்த வாதம் பொருத்தது ஒன்று இரண்டாவது போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவில் கட்டுவதற்காக சென்னை கலெக்டர் அவர்களை ஆர்ஜிதம் செய்யும் போது உள்ளே இருக்கிற பொருட்கள் அனைத்திற்குமே வந்து அவர் வந்து பட்டியல் தயார் செய்து அரசிடம் ஒப்படைத்திருக்கிறார் எனக்கு மிகவும் கவர்ந்த பட்டியலே அதுல வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறுநூறு புத்தகங்கள் இருப்பதாக அவர் அவர் கூறியிருந்ததுதான் காரணம் வந்து அந்த லைப்ரரியை நானும் வந்து ஆர்கனைஸ் செய்திருக்கிறேன் அப்பவுமே நான் ஒரு பத்தாயிரம் புத்தகம் வரைக்கும் இருக்கும் என்று நான் நினைத்தேன் சரி நமது கணக்கு மனக்கணக்கு சரியாக இருந்தது என்று கூட நான் மகிழ்ச்சி அடைந்தேன் எனவே அந்த பட்டியலும் வந்து அரசிடமே இருக்கிறது வந்து நினைவில்ல அமைப்பதிலே கால தாமதம் இந்த மாதிரியான குறைபாடுகளை வந்து வைக்கல அதிமுக போதுமான உறுதிப்பாடு காட்டவில்லை இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது தங்களை வந்து அவர்கள் இடையீட்டு மனுதாரராக உள்ளே இம்ப்ளீட் செய்திருக்கலாம் அது செய்யவில்லை இப்படி அவர்களுக்கு ஜெயலலிதா நினைவில்லம் கட்டுவதிலே ஒரு உறுதியான நிலைப்பாடோ ஒரு ஆர்வமோ இருந்ததாக எனக்கு தெரியவே இல்லை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் உண்மையிலேயே ஒரு பெரிய தூக்கத்தில் தான் இருந்தார்கள் இப்போது விழித்துக் கொண்டு அவர்கள் பேசுகிறார்களே தவிர எந்த ஆர்வமும் காட்டவில்லை அது வேறு அந்த குற்றச்சாட்டு வேறு ஆனால் பொருட்களை எடுத்து விட்டார்கள் அல்லது பொருட்களை காணோம் என்கிற குற்றச்சாட்டு தவறு காரணம் என்னவென்றால் பொருட்கள் பட்டியல் வந்து சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள இருக்கிறது சாவியை வாங்க போன தீபா என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்ற பட்டியலையும் கொண்டு வர வேண்டியதானே பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்னால் அவர்கள் பார்த்த கட்டட அமைப்பு எப்படி இருக்கும் எப்படி வந்த பொருட்கள் இருப்பதாக அவர் உணர்கிறார் இதெல்லாம் ஏதோ அவர் பேசுகிறாரே தவிர எனக்கென்னமோ அதுல எல்லாம் அவ்வளவாக நம்பிக்கை இல்லை தீபக் தீபா சட்டபூர்வமான வாரிசுகள் கூறியபடி சட்டம் என்பது மூன்று வகையாக செயல்படுகிறது சட்டத்தின் முன் சட்டத்தின் கீழ் சட்டத்தின் பார்வை சட்டத்தின் பார்வையில் இவர்களிடம்தான் அந்த சொத்து போக முடியும் போய் சேர்ந்திருக்கிறது அரசியல் ரீதியாக அதிமுகவுக்கு இது பின்னடைவு அவர்கள் செய்த கால தாமதம் தான் இந்த பிழைக்கு காரணம் ரொம்ப நன்றி சார் உங்க பிசியான டைம்ல நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி